வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் 6ஆம் வகுப்பு முதல் பருவம், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்குறோம், சரிங்களா? இனியவை கூறல் அப்படிங்கிறது அதிகாரத்துடைய தலைப்பு. இது 10ஆவது அதிகாரம். இது திருக்குறளில் 10ஆவது அதிகாரம். அதிலிருந்து இன்னைக்கு ஒரு குறள் பார்க்குறோம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற, சரிங்களா? அணியல்ல மற்று பிற, ரொம்ப இயல்பாகவே பொருள் புரியக்கூடிய ஒரு எளிமையான திருக்குறள். நீங்கள் 6ஆம் வகுப்பில் வைக்கக்கூடிய திருக்குறள் எல்லாம் ஓரளவுக்கு வாசிக்கும் போதே பொருள் புரிஞ்சிடுறது மாதிரியான குறளாகத்தான் கொடுத்துருக்காங்க, பாருங்களேன். அப்படியே பார்க்கலாம். பணிவுடையன் அப்படிங்கிறது பணிவை பெற்றிருக்கக்கூடியவன், சரிங்களா? நல்ல பணிவை பெற்றிருக்கக்கூடியவன். இன்சொலன் அப்படிங்கிறது இனிமையான சொற்களை பேசக்கூடியவன். அப்ப பணிவுடையன் இன்சொலன் ஆதல், சரிங்களா? பணிவுடையவனாகவும் இன்சொலனாகவும் ஆகி இருத்தல் ஒருவர்க்கு அணி. அணி அல்ல அப்படின்னு படிச்சிடக்கூடாது, சரிங்களா? வள்ளுவரே சேர்த்துதான் எழுதியிருப்பாரு, ஆனால் சேர்த்து படிச்சு பொருள் புரியக்கூடாது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல, அப்படி படிக்க கூடாது, சரிங்களா? பணிவுடையன் பாருங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி, இதோட முடிஞ்சது, சரிங்களா? அணி அல்ல மற்று பிற, அல்ல மற்று பிற என்ன சொல்றாரு? பணிவுடையவனாக இருத்தலும் இன்சொலனாக இனிமையான சொல்லை பேசக்கூடியவனாக இருத்தலும் ஒருவருக்கு அணி, அழகு சேர்ப்பது. அணினா அழகு சேர்ப்பது, ஒருவனுக்கு அழகு சேர்ப்பது அல்ல மற்ற பிற, சரிங்களா? இது தவிர வேற எதுவும் அழகு சேர்க்காது. ஒருவனுக்கு எது அழகு சேர்க்கும், அவன் பணிவுடையவனாகவும் நல்ல இனிமையான சொல்லை பேசக்கூடியவனாகவும் இருப்பது தான் அவனுக்கு அழகு சேர்க்கக்கூடியது, அல்ல மற்ற பிற, அது தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பிரித்து படிக்கிறோம், அணி அல்ல மற்ற பிற, சரிங்களா? அணி அல்ல மற்ற பிற, அணி என்பது முதல் தொடரோட சேரும், சரிங்களா? இங்க தொடங்கி இதுவரைக்கும் ஒரு தொடர், சரிங்களா? இங்க தொடங்கி இதுவரைக்கும் ஒரு தொடர், அல்ல மற்ற பிற அப்படிங்கிறது அடுத்த தொடர், சரிங்களா? அப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த குறளினுடைய பொருள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், சரிங்களா? இந்த நம்ம தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நம்ம தினமும் ஒரு ஒரு குறள் சொல்லிக்கிட்டு வரோம் இல்லைங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போடுங்க, நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரியான இன்னும் ஒரு அழகான திருக்குறளோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.